வெல்கம் வைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டாக்சிகேஷன் அதாவது ஓவர் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது. நம்ம பாடியில் வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் பொழுது இந்த டிஸார்டர் நமக்கு வருது. இதை நம்ம ஓவர் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஹைப்பர் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், வாட்டர் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம், வாட்டர் பாய்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற மாதிரி இது வாட்டர் பாய்சன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாட்டர் எக்ஸோட் ஆகிறத விட வாட்டர் இன்டேக் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது, அதிகமாக இருக்கும் பொழுது இந்த காசு வந்து நடக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா சமயமும் இதே இது மட்டும் வராது. ஒரு சில முக்கியமானது அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும்பொழுது நமக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பிளட்டை வந்து கரெக்டாக ஹார்ட் பம்ப் பண்ணலை அப்படின்னா நமக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரீனல் டிஸார்டர், நமக்கு கிட்னி கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹைப்பர் செக்ரஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ், நமக்கு எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஹைப்பர் செக்ரஷன். இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஆன்டியூரட்டிக் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, ஏடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் வந்து ஹைப்பர் செக்ரஷன் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இன்ஃபண்ட்டில் வந்து நமக்கு ஃபில்டர் அதாவது கிட்னியில் ஃபில்டர் நடக்குது இல்லையா, அந்த டெவலப்மெண்ட் வந்து கரெக்டாக நடக்காமல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபேண்ட்லேயே இந்த வாட்டர் பாய்சனிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பர்சன்ஸ் வந்து டெய்லி 8 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே வேகமாக வந்துடும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறப்ப அதிகமாக வாட்டர் குடித்தாங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நிறையா மாத்திரை இந்த மாதிரி ஃப்ளூட் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் நமக்கு வாட்டர் பாய்சனிங் நடக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்குது, நமக்கு வாட்டர் பாய்சனிங் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, பிரெயின் வந்து ஒரு அட்டன்டிவாகவே இருக்க மாட்டாங்க, ஒரு அட்டென்ஷனே கிடைக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி வாமிட்டிங் வரும், வாமிட் அதிகமாக வரும், வாமிட்டிங் சென்சேஷனும் அதிகமாக வரும். வாமிட்டிங் சென்சேஷனை நாசியா அப்படின்னு சொல்லுவோம். டக்குன்னு நமக்கு வெயிட் லாஸ் ஆகிரும், அதே மாதிரி விஷன் வந்து போயிடும், கொஞ்சம் பிளர் ஆகும், விஷன் பிளர் ஆகும், பாடி வீக் ஆகிரும், வெயிட் குறைஞ்சிரும். அதே மாதிரி அனீமியா வந்துடும், ஆசிடோசிஸ் வரும், சைனோசிஸ் வரும், சாக் இந்த மாதிரி நிறையா வரும். அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸும் ரொம்பவே வீக் ஆகிரும், மசில்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிரும். கோஆர்டினேஷன் இருக்காது, இப்போ கையை தூக்கணும் அப்படின்னு நினச்சா கூட தூக்க முடியாது, ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. இப்போது இந்த வாட்டர் பாய்சனிங்கோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுது, சிவியருக்கு போகுது அப்படின்னா நமக்கு டெலிரியம், அடுத்ததாக சைசர்ஸ், கடைசியாக கோமா. ஓகே, டெலிரியம் அப்படின்னா நமக்கு மென்டலி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம், இல்யூசன் மாதிரி, அதாவது ஏதோ எது நடக்குது எது நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சைசோர்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் வாட்டர் நம்ம மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், எதுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா மசில்ஸுக்கே தெரியாது, ஒரு சிக்னலே இல்லாமல் கான்ட்ராக்ட் ஆகும், மசில் கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். கோமா அப்படின்னு நமக்கே தெரியும், இது வந்து அன்கான்சியஸ்க்கு நம்ம போயிடுவோம், அன்கான்சியஸ் ஸ்டேட். இப்போது இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம மொதல் பார்த்தா தான் டையூரட்டிக்ஸ், நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக டையூரட்டிக்ஸ் போடுவோம் இல்லையா. ஸோ டையூரட்டிக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் லாஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததான் ஆன்டி டையூரட்டிக் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ், அதை தடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்காது, அந்த ஹார்மோன் செக்ரஷன் இருக்காது, ஸோ நம்ம வாட்டர் லாஸை வந்து நடத்திடலாம். ஸோ வாட்டர் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணணும். இது மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்டர் குடிக்காமல் இருந்தாலே போதுமானது, மைல்டாக இருந்தால் ஒரு 4 நாளைக்கு வாட்டர் குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டம்ளர் அந்த மாதிரி குடிச்சு மைல்டை வந்து ஈஸியாக பண்ண முடியலாம். சிவியருக்கு போயிட்டால் தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம சோடியமை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும். டே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஓவர் ஹைட்ரேஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.